ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தர 30 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் அதிமுக முன்னாள் நிர்வாகியை விருதுநகர் மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரைச் சேர்ந்த ரவீந்திரன் தனது சகோதரி மகனுக்கு ஆவின் நிறுவனத்தில் மேலாளர் பதவி வாங்கி தருவதாக ராமதேவன்பட்டியைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் நிர்வாகி விஜய நல்லதம்பியிடம் 30 லட்சம் ரூபாய் கொடுத்ததாக தெரிகிறது. பணத்தை பெற்றுக்கொண்ட அதிமுக முன்னாள் நிர்வாகி விஜய நல்லதம்பி வேலை வாங்கி தராமல் காலம் தாழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ரவீந்திரன் விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார். காவல்துறையினர் விஜய நல்லதம்பி மற்றும் அதிமுகவின் முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி மற்றும் மாரியப்பன் உள்ளிட்ட 7 பேர் மீது 3 பிரிவுகளில் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த மோசடி வழக்கில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட 6 பேரை கைது செய்து நீதிமன்ற காவலில் அடைத்த நிலையில் தற்போது 6 பேரும் ஜாமீனில் சிறையில் இருந்த வெளியே வந்தனர். சில ஆண்டுகளாகவே இந்த வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருந்துள்ளது. தற்போது முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள விஜய நல்லதம்பியை மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். 3 மணி நேரத்திற்கு மேலாக மாவட்ட குற்றப்பிரிவு அலுவலகத்தில் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவரை மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்துச் சென்றபோது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.